கபர்களால் சூழப்பட்ட மஸ்ஜிதில் தொழுதல் சம்பந்தமாக அகில இலங்கை முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் சபையிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் பதிலும். கபர்களால் சூழப்பட்ட மஸ்ஜிதில் தொழுவது கூடுமா என விளக்கம் கோரி தங்கள் நிர்வாக சபையால் அனுப்பி வைக்கப்பட்ட 2006-5-15 தேதியிடப்பட்ட கடிதம் இத்தால் தொடர்பு கொள்ளப்படுகிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சலாத்தும் சலாமும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. தொழுகை மிகச்சிறந்த வணக்கங்களில் பிரதானமான ஒன்றாகும். அவ்வணக்கம் அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹுவின் திருப்தியை மாத்திரம் நோக்காக கொண்டும் உள தூய்மை, உள்ளச்சம், உடல் அமைதி, உடை, உடல் இடச்சுத்தம் போன்றவற்றுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது நிபந்தனையாகும். இதனை பின்வரும் அல் குர்ஆன் வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. விசுவாசிகள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் மிக்க உள்ளச்சமுடையவர்கள். அல் முஃமினூன் 1-2. எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் பராமுகமாக இருப்போர். அத்தகையோர்தான் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். அல் மாவுன் 4-5. தொழுகையின் போது தொழுகையாளிகளது ஓர்முகப்படுத்தப்பட்ட இறை சிந்தனையை சிதறச் செய்யும் சகல விடயங்களையும் ஷரியா கடுமையாக தடை செய்துள்ளது. மேற்படி வணக்கங்களின் போது ஓர்முகப்படுத்தப்பட்ட சிந்தனை இல்லாது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கபர்களை முன்னோக்கி வணக்கங்களில் ஈடுபடுவது யூத கிறிஸ்தவர் சமூகங்களின் நடைமுறையாகும். இந்நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். இதனை பின்வரும் ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகைனமுற்றிருந்த வேளையில் உம்மு சலமா, உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் ஹபஷா என்ற இடத்தில் தாங்கள் கண்ட கிறிஸ்தவர்களது கோயிலின் அழகையும் அதில் உள்ள உருவப்படங்களின் அழகையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இதனை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தலையை உயர்த்தி அவர்களில் யூத கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவரது கபரின் மீது மஸ்ஜிதை கட்டிவிடுவார்கள், பின்னர் அந்த கபரில் உருவப்படங்களையும் வரைந்து விடுவார்கள். அவர்கள் அல்லாவிடத்தில் படைப்புகளில் மிக மோசமானவர்கள் என்று சொன்னதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 1341. கபர்கள் இருக்கும் இடங்களில் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டு அவ்விடங்களில் சபிக்கப்பட்டவர்களால் செய்யப்பட்டவை கபர்களை முன்னோக்கி அவைகளை நோக்காக கொண்டு வணக்கங்களில் ஈடுபடல் நடைபெற்றுவிடுமோ என்ற பயத்தினாலேயே இவ்விடயம் தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடங்களில் கபர்கள் நோக்காக கொண்டு அவற்றை முன்னோக்கி வணக்கங்களில் ஈடுபடல் நடைபெறவில்லையோ அவ்விடங்களில் தடை கிடையாது. எனினும் தீமைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. தடுத்தல் என்ற அடிப்படையில் சிலர் பொதுவாகவே இதனை தடை செய்துள்ளனர். இதுவே இங்கு உறுதியாக நோக்கப்பட வேண்டிய விடயமாகும் என்று இமாம் அஹமது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸுக்கு விரிவுரை எழுதியுள்ளார்கள். ஃபத்ஹுல் பாரி பாகம் 3 பக்கம் 208. உள்ளச்சத்தோடு தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரது பார்வை தற்செயலாக ஒருவருக்கு முன்னால்
இருக்கும் கபரில் விழுமாயின் அந்நிலையில் தொழுவது மக்ருஹாகும். எனினும் தொழுபவரின் பின்பக்கமாக, மேல்பக்கமாக, கீழ்பக்கமாக கபரு அமைந்திருக்குமாயின் மக்ருஹாகாது என்று ஹனஃபி மதுஹபை சார்ந்தோரும், கபருகள் தொழுபவர்களின் முன் பின் வள இடது கீழ் பக்கங்களாக இருப்பினும் தோண்டி எடுக்கப்படாத கபர்கள் உள்ள இடங்களில் தொழுவது மக்ருஹாகும். தோண்டி எடுக்கப்பட்ட கபர்கள் உள்ள இடங்களில் கபருக்கும் தொழுபவருக்கும் இடையில் ஒரு தடை மதில் அல்லது சுவர் இல்லாத நிலையில் தொழுதால் அவரது தொழுகை நிறைவேறாது. தடை மதில் இருக்கும் நிலையில் தொழுவது மக்ருஹாகும். அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருப்போர்களை கண்ணியப்படுத்தும் நோக்குடன் அங்கு தொழுவது சிறப்பென கருதி அங்கு தொழுவது ஹராம் ஆகும் என்று ஷாஃபி மதுஹபை சார்ந்தோரும், கபர்கள் முன்னோக்கப்படவில்லையாயின் மையவாடிகளில் தொழுவது ஆகுமாகும், முன்னோக்கப்படுமாயின் மக்ரூ ஆகும், தடை மதில்கள் அல்லது சுவர்கள் இருக்கும் நிலையில் தொழுவது ஹராமானதாகும். என்று சொல்லவில்லை. தடை மதில்கள் அல்லது சுவர்கள் இருக்கும் நிலையில் தொழுவது ஆகுமானதாகும் என்று ஹம்பலி மதுஹபை சார்ந்தோரும் குறிப்பிட்டுள்ளனர். அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியு வாதில்லது பாகம் 2 பக்கம் 982. எனவே மஸ்ஜிதுகளைச் சூழ கபர்கள் உள்ள இடங்களில் அவ்விரண்டுக்கும் இடையில் முழுமையாக தொடர்புகளை பிரிக்கும் தடை மதில்கள் அல்லது சுவர்கள் அமைக்கப்பட்டு அங்கு அடக்கப்பட்டுள்ளவர்கள் கண்ணியப்படுத்தப்படல். அவ்விடத்தில் தொழுவது சிறப்பாகவும் புனிதமாகவும் கொள்ளப்படல் போன்ற நோக்கங்கள் இன்றி அம்மஸ்ஜிதுகளில் தொழுவது ஆகுமானதாகும். அல்லாஹ்வின் நன்கறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்க்க தீர்ப்பை அகில இலங்கை முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் சபையின் இணையதளத்தில் காண முடியும்.